இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமை தொடர பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, தனிமையை ஜெயிக்கும் மருந்து ஜெபம். அதை தான் பார்க்க போகிறோம். தனிமையை ஜெபத்தால் ஜெயிக்க முடியும். தனிமையை அழிக்கக்கூடிய ஒரு மாற்று மருந்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெபம் தான். நம்முடைய ஆண்டவரும் நம்ம ஜெபிக்கணும், அவர் கூட பேசணும் அப்படின்னு நமக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, நம்முடைய ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் நேபாள் பார்க்க போகிறோம். நேபாளத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி செயல்படுறாரு அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். நம்முடைய ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் நேபாளம். நேபாளி மொழி இந்தியாவில் கூட நிறைய பேர் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஸ்பெஷல் உணவு அப்படின்னா மோமோஸ். மோமோஸ்ன்னு சொல்லும் போதே அப்படியே நமக்கு நாக்கில் எச்சு வருது இல்லையா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மோமோஸ். அது ரொம்ப ஸ்பெஷல் அங்கே. அப்புறமா அவங்களுடைய இசை ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய துதி ஆராதனை பாடல்களும் பார்க்கறதற்கும் கேட்பதற்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு நேபாளி பாட்டோட நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். இவங்க ஜான்டி கவாஸ்கி, அவங்களுடைய பாட்டை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இவங்க கண் பார்வை இல்லாதவங்க. இவங்க ஆண்டவரை துதித்து பாட போகிறாங்க. வாங்க நம்ம சேர்ந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையாக பாடிய அந்த சர்ச் கொயருக்கு எங்களுடைய நன்றி. ரொம்ப அழகாக பாடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே மாதிரி நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் சர்ச் கொயரை
நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/churchchoirinconcert/register-your-choir. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாடலாம். அதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஜெபத்தின் மூலமாக நம்ம தனிமையை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க பினோமித் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய பையன் ஒரு கட்டத்தில் இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப தனிமையை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, தேவன் என் கிட்டே இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்காரு அப்படின்னு இவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உறவினர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, இவங்க தனிமையில் இருக்கிற மாதிரியே இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு இவங்க எப்படி இந்த தனிமையை ஜெயித்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு 25 வயசு இருக்கிறப்போ செல்லா பிளெப்சாவோட கல்யாணம் நடந்துச்சு. எங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேவன் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தைய கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சுருந்தாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து எங்களுக்கு ஒரு மகனை கொடுத்தாரு. வாழ்க்கை நல்லபடியாகவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு லெப்சா மொழி கற்றுக்க வாய்ப்பு கிடைச்சிது. நான் லெப்சா கோர்ஸை படிக்க போனப்போ என்னோட சின்ன மகனையும் கூட்டிக்கிட்டே போனேன். அவன் கிளாஸுக்கு வெளியில் இருந்தான். எனக்கு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் பாடம் நடத்துனாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் அவனை நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்படி நாங்கள் தேடிகிட்டு இருந்தப்போ ஒரு பையன் என் மகனை தூக்கிக்கிட்டு வந்தான். இந்த குழந்தை தண்ணியில் நீந்திக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் முழுகிடுச்சுன்னு சொன்னான். என் பையன் உயிரோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அவனை நான் அப்படியே குலுக்கினேன். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்தது. அங்கே என் பையன் இறந்துட்டான்னு டாக்டர் சொன்னார். நான் என் குழந்தை எழுந்து ரொம்பவே வேதனைப்பட்டேன். மற்ற குழந்தையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ஒரு துணியை எப்படி கசக்கி பிழிவாங்களோ அதே மாதிரி என் இதயத்தையே கசக்கி பிழிகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் ஒரு பைத்திய மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைய ஆரம்பித்தேன். ராத்திரி நேரத்தில் என் குழந்தை மடியில் இல்லாதப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தேன். எப்போ விடியும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். மறுபடியும் எப்போ வெளிச்சம் பிறக்குன்னு நான் யோசித்தேன். எப்போ விடியும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ராத்திரி நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 5 வருஷம் எனக்கு கண்ணீரோடு தான் போச்சு. 10 வருஷம் முடிஞ்சு போனாலும் கூட என் மகனை பிரிஞ்ச கவலையிலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. அந்த நேரத்தில் தான் நான் தேவன் கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தேன். நான் தேவன்கிட்ட, ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு இருக்கிற தேவன், ஏன் என் குழந்தைய காப்பாற்றலை? இது நடந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் உங்கள் ஊழியம் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? தயவு செஞ்சு உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு பிறகு ஜபம் பண்ணுற ஒரு தாயையும் மகளையும் நான் சந்தித்தேன். அவங்க ஜபம் செய்ய என்னை ஊக்கப்படுத்தினாங்க. மேலும் அவங்க எனக்காக ஜபமும் பண்ணாங்க. ஜபம் செய்யறதோடு சேர்த்து அப்போ தான் நான் பைபிளும் வாசிக்க ஆரம்பித்தேன். நான் ஜபத்தோட ஆண்டவரோட பாதத்துக்கு போனப்போ தேவன் என் மனசை சரி பண்ணினாரு. அந்த நேரத்தில் தேவன் கூட எனக்கு இருந்த உறவு ரொம்ப ஆழமாகவோ இல்லை நெருக்கமாகவோ கூட இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பைபிளை நான் வாசிக்க ஆரம்பித்தப்போ தேவன் தன்னோட பைபிள் வசனங்கள் மூலமாக என் கூட பேசுறத நான் உணர்ந்தேன். நான் என்னைய தைரியப்படுத்திக்கிட்டு பலப்படுத்திக்கிட்டே இருந்தேன். தேவன் நம்மளை ரட்சிக்கிறப்போ நமக்கு சுகம் கிடைக்கும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, கருமேகம் போன்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட சீக்கிரமாகவே வெளிச்சம் தர்ற ஒரு நாள் வருங்கிறத நான் உணர்ந்திருந்தேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் வாழ தொடங்கினேன். சிரிக்க ஆரம்பித்தேன். தேவனுடைய வெளிச்சத்தின் நம்பிக்கையோட நான் வாழ தொடங்கினேன். சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூடவே வர்றாருங்கிறத நான் உணர்ந்தேன். தேவனே, இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக வாழணும். உங்களால் நான் சிரிக்கணும். உங்களாலேயே நான் இறக்கணும்னு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன்.
நான் என் வாழ்க்கையை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். தேவன் என்ன ஒரு தெய்வீகமான பரலோக வழியில நடத்தினாரு. என்னோட தேவன் அன்பு நிறைஞ்சவர், இரக்கம் காட்டுறவர், கருணையே உருவானவர். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா, தேவன் இல்லாம என்னால வாழவே முடியாது. இதுதான் உண்மை. தேவனுடைய அன்புல நான் நிறைஞ்சு இருக்கேன். இதுதான் உண்மை. தேவனுக்கு நன்றி. நன்றி வினோமித், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இயேசுதான் என்னுடைய நம்பிக்கை, இயேசுதான் என்னுடைய வெளிச்சம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உண்மையிலேயே இயேசுதான் நம்முடைய வெளிச்சம். நம்ம இருளில் இருக்க மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா? எதுவுமே நமக்கு இல்லை, வழியே தெரியலை, இருள் சூழ்ந்து போய் இருக்க என்னுடைய வாழ்க்கை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் உங்களுக்கு வெளிச்சமாக வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் வரும்போது எல்லா பாதைகளும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய எல்லா வேதனைகளும் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். பைபிளில் நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்குறோம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய கப்பல் உடைஞ்சு போச்சு. நிறைய பேர் சேர்ந்து அவரை அடித்து துன்புறுத்திருக்காங்க. ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து அவரை அடித்து அரை உசுராக போட்டு போயிட்டாங்க. நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? பவுல் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பவுல் இயேசுவை அவர் தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையை அவருக்காக ஒப்பு கொடுத்தார். பவுல் நற்செய்தியை எல்லா பக்கமும் ஐரோப்பா போன்ற இடத்துக்கெலாம் அவர் தான் கொண்டு சொல்கிறாரு. எல்லா மக்களுக்கும் போய் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் நற்செய்தி அறிவித்தார். புதிய ஏற்பாடில் நிறைய அத்தியாயங்களை அவர் தான் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட பவுல் நிறைய பேர் அவரை அவமானப்படுத்தினாங்க, அடித்து துன்புறுத்துனாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி தான் நிறைய பேர் முன்னாடி அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவரை அடித்து போர் வீரர்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரை தூக்கிட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அவர் காயத்தில் இருக்கார், சிறையில் இருக்கார், காயத்தில் இருக்கார், வலி வேதனையில் இருக்கார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தனிமையில் நம்ம இருக்கிறதுக்கு அவர் எப்போவுமே அனுமதிக்கிறது கிடையாது. இவர் தனிமையில் இருக்கிறத பார்த்துட்டு, கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் சொல்கிறார், பயப்படாத, சந்தோஷமாயிரு. கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. இயேசுடைய வார்த்தை அதுதான், பயப்படாத, சந்தோஷமாயிரு. இந்த வார்த்தையை சொல்லி அவரை தேற்றுகிறது. யாரையுமே நம்முடைய தேவன் கைவிடுவது இல்லை. பவுலை பார்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாட்சி பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். இன்றைக்கி இதே நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் தனியாக இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக அந்த உத்வேகம் தரக்கூடிய அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணுறத நிறுத்தாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஜபம் பண்ணுறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் விரக்தியும் தோல்வியும் வந்துடும். அதனால் நீங்கள் ஜபத்தை மட்டும் எப்பவுமே விடாதீங்க. ஏன்னா நம்ம ஜெபிக்கும்போது தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மை அவர் கைவிடுவதே இல்லை. அதுதான் நம்ம இந்த வசனம் ரொம்ப அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஜெபம் வந்து நம்முடைய லைஃப் லைன். அதை வந்து நம்ம என்றைக்கும் விடவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள், கஷ்டங்கள், நோய்கள், நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை ஜெபத்திற்கு இருக்கிறது. ஜெபத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். நம்ம ஜெபிக்கும்போது எல்லாவற்றையும் நமக்காக மாற்றி தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், மெசேஜும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு இன்னொரு ஸ்பெஷலான சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் தேசத்தின் வண்ணங்களை தேசிய தொலைக்காட்சியில் கொண்டு வருகிறோம். இதில் உண்மை கதைகள், சிறந்த சர்ச் பாடல்கள் மற்றும் வரலாற்றின் சிறந்த சர்ச்சுகளை பற்றி ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் காணலாம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை உங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் காண கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை.
இன்னைக்கு ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் நேபாளத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜெபத்தால் தனிமையை ஜெயிக்கலாம் அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி நாம் இன்னும் தெரிந்து கொள்ள இப்போ நம்ம மஞ்சு தாப்பா அவங்கள சந்திக்க இருக்கிறோம். இவங்களுக்கு கேன்சர் இருக்கதா தெரிய வந்தபோது இவங்க வந்து தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. மரண இருளின் பள்ளத்தாக்க இவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அதிலிருந்து அவங்க மீண்டு வந்தாங்க, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். எனக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் கழுத்துக்கு கீழே ஒரு கட்டி இருந்துச்சு. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வேலூர் சிஎம்சிக்கு போனேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டாக்டரை போய் பார்த்தேன். எனக்கு கழுத்தில் கேன்சர் இருக்கிறதா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே நான் ரொம்ப பயங்கரமான அதிர்ச்சி ஆச்சு எனக்கு. அதை கேட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நான் டாக்டர் ரூம்லேருந்து கீழே வந்தப்போ என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னோட அந்த வேதனையான கண்ணீர் வெள்ளமாக மாறிச்சு. என் வாழ்க்கையில் எப்படி எனக்கு கேன்சர் வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். இல்லை, இது சாத்தியமே இல்லைன்னு நான் தேவன்கிட்ட ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் ரொம்ப துக்கமாகவும் சிரமமாகவும் இருந்தேன். எனக்கு ஏதாவது ஆறுதல் வேணும்னு நினச்சேன். பொதுவாக நமக்கு ஆறுதல் வேணும்னா நம்ம சொந்தக்காரங்களை தேடி தான் போவோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது நெருக்கமானவர் என்னோட கணவர் தான். அவர் எனக்கு ஒரு நண்பரும் கூட. நான் அவருக்கு ஃபோன் பண்ணப்போ அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்னு நான் அவருக்கு திரும்பவும் ட்ரை பண்ணேன். ஆனால் அப்போவும் அவரோட ஃபோன் ஆஃப்னு தான் வந்தது. என்னோட கணவர் ஒரு ஃபுட்பால் விளையாட்டு வீரர். அவங்க நேபாள் போயிருந்தாங்க. மேலும் நான் ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் ஃபோன் ட்ரை பண்ணேன். ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. எனக்கு ரொம்பவே வேதனையாக இருந்தது. அப்போ நான் தேவன்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு நான் அவர்கிட்ட அழுது மன்றாடி கேட்டுட்ருந்தேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்தது, நான் ஏன் இப்படி தனிமையாக உணர்றேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கேன்சரால் நான் இறந்து போயிடுவேன்ற பயம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. நான் ஜபம் பண்ணுறப்போ தேவன் எனக்கு சங்கீதம் 31 தந்தார். உண்மையாகவே அந்த வசனங்கள் மூலமாக தேவன் என் கூட பேசினார். நான் உனக்கு பலம் தருவேன், நான் உன் காலை தள்ளாட விடமாட்டேன்னு சொன்னார். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்றுன்னு ஒரு வசனம் சொல்லுது. இந்த செய்தியை நான் கேட்ட உடனே நான் ரொம்ப குழம்பிட்டேன். ஆனால் தேவன் என்னை காப்பாற்றுவார், அவரோட வசனம் உண்மையானது. தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக நான் ஆட்கள் மேலே நம்பிக்கை வச்சிட்ருந்தேன். அவங்க கிட்ட நான் நிம்மதியும் மன அமைதியையும் தேடிட்டிருந்தேன். தேவன் சமாதானத்தின் ஆண்டவராக இருந்தார். அவர் நமக்கு தன்னோட சமாதானத்தையே தரார். சங்கீதம் 31 உறுதியாக பிடிச்சிட்டேன். தேவன் மறுபடியும் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தந்தார். டாக்டர் என்னை 3 பிறகு ஆப்ரேஷன் செய்ய கூப்பிட்டாரு. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னே டாக்டர் கம்ப்யூட்டரில் என்னோட கேன்சரை காமிச்சார். ஒரு பக்கம் ரிப்போர்ட் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பைபிளோட வசனம் இருந்துச்சு. நமக்காக தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை அடையிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோட நம்பிக்கை பைபிள் வசனத்து மேலே உறுதியாக இருந்துச்சு. தேவன் வாக்குறுதிகளை நான் உறுதியாக பிடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஆப்ரேஷன் வெற்றிகரமாக நடந்துச்சு. டாக்டர் என்கிட்ட ஹீமோ தெரப்பிக்கு பதிலாக ரேடியோ தெரப்பி பண்ணணும்னு சொல்லி அந்த ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ரூம்குள்ளே எல்லாமே வெள்ளையாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு ஈ கூட நுழைய முடியாது. ரேடியோ தெரப்பிக்கு பிறகு நான் அந்த ரூம்குள்ளேயே 3 பகல் 3 நைட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதை கேட்ட உடனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் இவ்வளோ நீண்ட நேரத்துக்கு தனியாக இருக்க முடியாது. நான் பைபிளையும் உள்ளே எடுத்துகிட்டு போனேன். எனக்கு அதுதான் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வசனம் தேவனுடையது. அந்த வசனம் மூலமாக அவர் என்கிட்ட பேசினார். அதோட தேவன் என் கூட தான் இருந்தார். தேவன் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். உண்மையாகவே நம்மோட தேவன் உயிரோடு இருக்கிறாரு. ஜனங்க இப்படி சொன்னாலும் நான் உண்மையாகவே நான் தேவனோட அந்த பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். என்னோட முழு உடம்பையும் ஸ்கேன் பண்ணப்போ நான் கேன்சரில் இருந்து குணமாயிட்டேன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எல்லா விஷயங்கள் மூலமாக தேவன் என்னை ஒரு சாட்சியாக ஆக்குனார். அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக என்னை ஆக்குனார். நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவளாக இருக்கேன். நான் எப்போவுமே அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை குணமாக்குன தேவனுக்கு நன்றி. நன்றி மஞ்சு. உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் சந்தோஷப்படுறோம். பைபிள் வசனம் தான் உண்மையான வசனம் அப்படி நீங்கள் சொன்னதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க தேவனுக்கிட்ட நீங்கள் இன்னும் நெருங்கி வந்தீங்க. தேவனுடைய ஆறுதல், உதவி, சமாதானம் உங்களை நிறைத்து கொண்டது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவங்களுடைய சாட்சி பார்த்துட்ருக்க உங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இங்கே தனிமையில் இருக்கீங்களா, ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதுலேயும் இந்த மஞ்சுதாப்பா அவங்க சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயம் வசனம். இங்கே தனிமையில் இருக்கும்போது பைபிளை திறந்து வசனங்களை படிக்க ஆரம்பிங்க. அந்த வசனங்கள் உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும். வசனம் படிக்க படிக்க நீங்கள் பலப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு வல்லமையையும் ஒரு பலத்தையும் கொண்டு வரும். அந்த பலன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் தனிமையை விட்டு ஈஸியாக நீங்கள் வெளியில் வர முடியும். தேவனுடைய வல்லமை வசனத்தின் மூலமாக வெளிப்படும். தேவனுடைய வார்த்தையை வசனங்கள் மூலமாக நமக்கு அவர் தெரியப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு இந்த சாட்சிகளை உங்களுடைய மொழியிலேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ரெண்டு சாட்சியை பார்த்தோம். அதை நீங்கள் நேபாளி மொழியிலேயே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள். அங்கே நிறையா செய்திகள், சாட்சிகள், பிரசங்கங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய மொழிகளில் அது இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான மொழிகளில் நீங்கள் அதை திரும்பவும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சிபிஎன் நேபாளி ஃபேஸ்புக் பக்கத்துக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே நேபாளி மொழியில் நிறைய பிரசங்கங்கள் இருக்குது. உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்தில் இணையறதுக்காக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தரத்துக்கு நீங்க தெரியல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்தில் எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் நேபாளத்தை பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ஜெபத்தினால் நம்ம தனிமையை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ எந்த நேரத்தையும் நம்முடைய ஜெபத்தை நம்ம விடவே கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். நேபாளத்திற்காகவும் அங்குள்ள மக்களுக்காகவும் தனிமையில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் எங்கள் கூட ஐக்கியம் வைக்க விரும்புகிற தேவனாக இருக்கீங்கப்பா, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, இப்போ நாங்கள் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம் அப்பா. விரக்தியோடு இருக்கிற மக்களுக்காக, தனிமையில் இருக்கிற மக்களுக்காக, தன்னை வீட்டை விட்டு தூரமாக இருக்கிற மக்களுக்காக, வீட்டிலிருந்து கைவிடப்பட்டவங்க அல்லது பிரச்சனைகளோட போராட்டங்களோடு இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்பா. அவங்க மனசில் இருக்கிறது, அவங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நிம்மதியை தாங்க ஆண்டவரே. நீங்கள் தர்ற நிம்மதியை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இந்த தனிமையில், இந்த புயல் போன்ற வாழ்க்கையில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. சந்தோஷமும் சமாதானமும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கட்டும் கர்த்தாவே. பெரிய இரக்கத்தோடு அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய இருளான வாழ்க்கையில வெளிச்சத்தை நீ தருகிறீர் ஆண்டவரே. நீரே எங்களுடைய நம்பிக்கையும் வெளிச்சமுமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நேபாளத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அந்த நாட்டை ஆசீர்வதிங்க, அங்குள்ள மக்களை ஆசீர்வதிங்க, அவங்க செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிங்க. உமது நாமம் மகிமைக்கின்ற விளங்க நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்கள் கூட இருக்கார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோசுவா 1:9,
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குது. இங்கே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், இங்கே பலம் கொண்டு திடமனதாக இரு, நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே தனியாக இல்லை, ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கார். பவுல் கூட சொன்ன அந்த தேவன் நம்மக்கிட்டே அதுதான் சொல்கிறார். பவுலுக்கு துணையாக இருந்தார், அதே தேவன் உங்களுக்கும் துணையாக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்தோம், மஞ்சுதாப்பா வினோமித் அவங்களுடைய சாட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க கருமேகங்கள் போல் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்தாலும் ஜெபத்தின் மூலமாக அவங்க தனிமையை அவங்க வெற்றி கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவன் அவங்க கூடவே இருந்து உதவி செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அதே தேவன் இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நாளைய நிகழ்ச்சியில் யார் கண்டுபிடிங்க பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை உங்களுக்காக வச்சுருக்கோம், அதனால் மறக்காமல் பாருங்கள். இத்துடன் நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.